ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 75 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 75 வருஷத்துல இந்தியா பல அடுக்குகள் முன்னேறி உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்து நிற்குது. இந்தியா எப்படி பல்வேறு இன மொழி மக்களால் வேற்றுமையில் ஒற்றுமை காணுற தேசமாக இருக்கோ, அதே போல இந்தியாவுடைய பல்வேறு பகுதியிலிருந்து சுதந்திரத்திற்காக போராடினவங்களை நினைவு கூறியே ஆகணும். இந்தியாவுடைய சுதந்திரத்தில் முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தின விடுதலை வீரர்கள் சிலரை பற்றி தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டில் பார்க்க போகிறோம். இந்தியாவின் காடுகளை தனக்குத்தான் சொந்தம்ன்ற சட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தப்போ, நீர் நமது, நிலம் நமது, வனம் நமதுன்ற முழக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் விடுதலைக்கான கிளர்ச்சியை தூண்டினவர் பீகாரை சேர்ந்த ஃபிர்சா முண்டா. 25 வயசு வரைக்குமே வாழ்ந்த பழங்குடிகளின் போராளியான ஃபிர்சா முண்டா ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தையும் சாதிய நில பிரபுத்துவத்தையும் ஒரே நேரத்தில் எதிர்த்தவர். நம் நாட்டு விடுதலைக்காக வீரத்தோடு போராடின ஃபிர்சா முண்டாவை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான நவம்பர் 15 பழங்குடிகளின் பெருமை தினமாக அறிவித்தார் பிரதமர் மோடி. காந்தியோட உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி கமலாதேவி சட்டோபத்தியாய். மங்களூரை சேர்ந்த கமலாதேவி இந்திய சட்டமன்றத்தில் போட்டியிட்ட முதல் பெண்மணிங்கிற பெருமையை பெற்றவங்க. சுதந்திர போராளி, சமூக சீர்திருத்தவாதி, பெண்களுடைய பொருளாதார உயர்வை சாத்தியப்படுத்திய பெண்ணியவாதின பல முகங்களை கொண்டவங்க கமலாதேவி சட்டோபத்தியாய். கமலாதேவியுடைய தொண்டுகளை பாராட்டுற விதமாக இந்திய அரசு அவங்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவிச்சது. ஆயிரத்தி 1900களில் ஆந்திராவில் பழங்குடியினருக்கு ஆங்கிலேய அரசு பாரம்பரிய வேளாண் முறையை தடை செஞ்சிருந்தது. மக்களுடைய வாழ்வாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலை. விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அல்லூரி சீதாராம ராஜு அகிம்சை முறையை கைவிட்டு ஆயுதத்தை ஏந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் செஞ்சார். பல்வேறு இன மக்களை ஒன்று திரட்டி கொரிலா போர் முறையில் ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி கலகத்தை ஏற்படுத்தினார் அல்லூரி சீதாராம ராஜு. அல்லூரி சீதாராம ராஜுவுடைய 125வது பிறந்த நாளுக்கு 30 அடி உயர வெண்கல சிலையை திறந்து வச்சு அவருடைய பெருமையை உலகுக்கு காட்டினார் பிரதமர் மோடி. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இன்றிலிருந்து இந்தியா சுதந்திரத்தை சுவாசிக்கிறதுன்னு தேசிய கொடியில் எழுதி இந்திய தேசிய கொடியை இந்தியாவிலேயே முதல் முறையாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றினது பாஷ்யம் அப்படிங்கிற இளைஞர் தான். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரன்குளத்தைச் சேர்ந்த பாஷ்யம் திருச்சி நேஷனல் கல்லூரி மாணவர். நேரு ஜனவரி 26ஆம் தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடணும்னு சொன்னது பாஷ்யத்துக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி சுதந்திர தினம்னா கொடியேற்ற வேணாமான்னு கோட்டையில் கொடியேற்றிருக்கிறாரு பாஷ்யம். வைக்கம் அஜித் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டு கேரளாவில் தாக்கத்தை ஏற்படுத்தினவங்களில் ரொம்ப முக்கியமானவர். சமூக சீர்திருத்தவாதியான வைக்கம் மௌலாவியால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு விடுதலை வீரராக உருவானவர். சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களுக்காக போராடின வைக்கம் அஜித் இரு நாடுகள் கொள்கைக்கும் பாகிஸ்தான் மூமெண்ட்டுக்கும் எதிராக நின்று காங்கிரசினுடைய குரலாக ஒலிச்சார். அதே மாதிரி சாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறத தன்னுடைய கொள்கையாக கொண்டவர். 1980களில் இந்திரா காந்தியால் தாமிரபத்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். இந்தியா தன்னுடைய 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவுடைய சுதந்திரத்தில் சிறு நகர்வுகளை ஏற்படுத்தினவங்களும் நினைவு கூறப்பட வேண்டியவங்க தான். அவங்க போராடி வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை 100வது ஆண்டை நோக்கி வெற்றிகரமாக நகர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்கி 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறப்போ
உலகினுடைய மிகப்பெரிய சக்தியா இருக்குங்கிறத உறுதி செய்வோம். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.